हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल येनोडकम येन वीडे இந்த வீடியோல வந்து என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஆல்ரெடி இதே சேம் ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி தனியா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பட் ஆனா இப்ப நிறைய மாற்றங்கள் பண்ணிருக்கேன் நிறைய பேர் வந்து रिक्वेस्ट பண்ணி கேட்டிட்டே இருக்கீங்க உங்களோட அப்டேட்டட் ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன் என்னோட ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா LG பிராண்ட் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது இதோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் பாத்தீங்கன்னா 197 ஸ்டார் யூனிட்ஸ் per இயர் அதே மாதிரி கிராஸ் வால்யூம் வந்து 190 லிட்டர் ஸ்டோரேஜ் வால்யூம் வந்து 180 லிட்டர் சோ ரொம்பவே சின்ன ஃப்ரிட்ஜ் தான் இத வந்து நான் எனக்கு ஏத்த மாதிரி எப்படி நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் फ्रिजोड अवट व्यू वो अब पाको और नेवी ब्लू कलर डोर मट और फ्लार डिजन वो नम्बर को देन अब फ्रिजुक की डोर कट वो मैट वो ना वजह नम्बर फ्रिज ओपन पड़ेप फ्रीसर वो नम्बर वाटर लीक आगोला फ्रिज डोर कट नम्बर वह स्टे आोपन पड़ेप नम्बर अभी सिंधना कूड़ा अब्सर्व पड़ा मैट एमें अंदर वो वजह देन फ्रिजोड हेडिल वो पाती मैक्रो फैबर क्लाथ वी सुटेट मेल की मट सेफ्टी पिन वी ना वो वह पिन पड़े सो इतमें वो नम्बर मूव आगाम अब डोर ओपन पड़ेप नम्बर कई अल्कालों हेडिल वो अलका नम्बरकटेवश्यम अट नम्बर क्ला मटे वाश् पड़ा अदमारी फ्रिजोड अवट डोरे वो पल पल वक्री क्लीन पड़ला ना और வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா ஃபிரிட்ஜோட டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிரிட்ஜ் டாப் கவர் ஒன்னு வந்து போட்டு வச்சிருக்கேன் மேலே வந்து ஒரே ஒரு டெக்கார் பீஸ் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் மத்தபடி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபிரிட்ஜ் ஆர்கனைசேஷன் போட்டப்ப ஒரு பாஸ்கெட்ல வந்து வச்சிருந்தேன் டைனிங் டேபிள் மேல வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் நிறைய பேர் வந்து வெயிட்டான திங்ஸ் வந்து ஃபிரிட்ஜோட டாப்ல வந்து ஸ்டோர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க சோ நான் அதை வந்து இப்ப ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த டெக்கார் பீஸ் மட்டும் தான் இப்ப வைக்கிறது அதுக்கு அப்புறமா இந்த ஃபிரிட்ஜ் டாப் கவர்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 3 பாக்கெட்ஸ் அந்த சைடு ஒரு 3 பாக்கெட் 6 பாக்கெட்ஸ் இருக்கு சோ இந்த 6 பாக்கெட்ஸ்ல நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க फ्रिजोड लेफ्ट साइड இருக்கக்கூடிய பாக்கெட்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல வந்து டிஷ்யூ எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோ ஃபிரிட்ஜுக்குள்ள ஏதாவது டக்குனு சிந்துனிச்சுனா துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பேப்பர் பிளேட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன் யாராவது வந்தாங்கனா டக்குனு சர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அடுத்து இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இது வந்து அவுட் சைடு டோர் எல்லாமே துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க கூடிய டவல் சோ அதுமே வந்து இந்த இடத்துல வச்சிடுவேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 3 பாக்கெட்ஸ் இருக்குல அதுல வந்து ஒண்ணல வந்து கேஸ் புக் வச்சிருக்கேன் சோ அடிக்கடி வந்து நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது எப்பவுமே வந்து நான் இந்த இடத்துல தான் கேஸ் புக் வந்து வைப்பேன் அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் பில் ஏதாவது இருந்தனா அத வந்து இந்த பாக்கெட்ஸ்ல வச்சுப்பேன் சோ அடிக்கடி செக் பண்ணிட்டு தேவலாது ஏதாவது இருந்தனா அத வந்து டஸ்ட்பின்ல போட்டுருவேன் சோ இம்பார்ட்டன்ட்டானது மட்டும் தான் நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் அதே மாதிரி அடுத்து இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பவுச்ல வந்து காயின்ஸ்லாம் வந்து எப்பவுமே போட்டு வச்சுப்பேன் ஏதாவது காயின்ஸ் அர்ஜென்ட்க்கு தேவைப்படுச்சுனா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இது மட்டும் தாங்க இந்த பாக்கெட்ஸ்ல இருக்கும் இப்போ வந்து ஃபிரிட்ஜோட இன்சைடு வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க फ्रिजोड इनसाइड व्यू वो अब पाको ना इीडियो फ्रिज वो आफ पड़ी वजचर फर्स्ट डोर ना इप्ली आगने पड़े अब पाक डोर वह पाती मेल वो मूणु चिना ट्रे अदी वो रे ट्रे वह कुत्ना मूणु चिना ट्रे ना इन आगने पड़े अब पाक फर्स्ट पाती ट्रे वोर पड़ा वो ट्रे वा नया पे वो फ्रिजी वो एग् स्टोर पड़ा पल वीडियो वह कमेंट पड़ी ना इतना एग् स्टोर पड़े ना सर्च पड़ी पाता वो मुटोड़ ओटल वरक कृमि वो फ्रिज फे परवि नम्बर अम्म स्टोर पड़क फुट्स एलतेमें वो सीक्रमे वो वीणा अबारे ना रीसनसा पड़ते सो ना वो एग् வந்து ஸ்டோர் பண்றது கிடையாது அதுக்கு பதிலா நான் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அந்த எக் வைக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் அதுக்கு அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் அதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ இருக்கு அதுக்கு அப்புறம் இந்த கண்டெய்னர்ல வந்து கேசரிக்கலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் கலர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து எம்டியா இருந்தது சோ அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு கிரீன் chili சாஸ் பாக்கெட்ஸ் வந்து வச்சிருக்கேன் சோ இது வந்து எப்பயாவது தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் சோ அதனால பாக்கெட்ஸ்ல வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிருக்கேன்
அதுக்கு அடுத்ததாக இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் வச்சு, ஒன்றில் வந்து காஃபி பவுட்ரு, இன்னொன்று வந்து ஊறுகாய் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். காஃபி பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோலேயே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் இது வெளியில் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து கெட்டியாயிடுது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப தான் நம்ம எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷான அதோடய ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பொருளை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஃபி பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, அப்போ அதையும் சேர்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மேட், அதுக்கப்புறம் ஜாம், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா சீஸ் க்யூப், அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண பாக்ஸஸ் தான் நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணாமே நம்ம மில்க் மேட்லாம் இருக்குது அப்படின்னா அதை வெளியே கூட ஸ்டோர் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் நான் வந்து இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய ட்ரே இருக்குல்ல, அதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சு, ஒன்றில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து காய்ச்சின பால் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது அது வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் இருக்குது, அடுத்து டொமேட்டோ கிச்சப், அதுக்கடுத்ததாக ரெட் சில்லி சாஸ், கடைசியாக வந்து சாக்லேட் சிரப், அது எல்லாத்தையுமே வந்து இங்கே ஆர்டராக வச்சுருக்கேன். அடுத்ததாக கடைசி ட்ரேல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்லாம் வந்து முந்திரி, காஞ்ச திராட்சை, பாதாம், அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் கிச்சனில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ 1 month வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதுனால இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ பவுட்ரு, அடுத்து வந்து ஒயிட் பெப்பர், அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டர்ட் பவுடர், அடுத்து வந்து ரெட் சில்லி பவுட்ரு, கடைசியாக வந்து தந்தூரி சிக்கன் மசாலா, கடைசி இது வந்து ஐசிங் சுகர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மசாலாஸ், அதுக்கப்புறம் வந்து பவுடர் வகைகள் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்ப நம்மளுக்கு எதுவும் சிந்தவும் சிந்தாது, நம்மளுக்கு அந்த பாக்ஸோடையே ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன மசாலா அதில் இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு கிளியராக தெரியும். அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாமே அதிலே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நம்ம அப்பப்போ செக் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி முடிகிறதுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்ததான் வந்து ஃப்ரீசர் செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரீசர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்கான ட்ரே, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் குல்ஃபி மேக்கரில் குல்ஃபி ரெடி பண்ணுறதுக்காக ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடைச்ச தேங்காவை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உடைச்ச தேங்காய்லாம் தலைகில கவுத்து ஃப்ரீசரில் வைக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஏதாவது நம்ம ரெடி பண்ணுறப்ப அந்த கண்டெய்னரை வைக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கேன். சம்மர் டைமில் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஃப்ரீசர் வந்து எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும். மற்ற டைம்லலாம் வந்து ஃபுல்லாக எம்டியாக தான் வச்சுருப்பேன், ஒரு ஐஸ் க்யூப்ஸ் ட்ரே கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ரெகுலேட்டர் வந்து சம்மர் டைமில் எப்போவுமே ஹையில் இருக்கணும். ஸோ அப்போ தான் ஃப்ரூட்டு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வீணாகாமல். அதுக்கடுத்ததாக ஃப்ரெஷ் ஒன்றில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஒன்றில் வந்து சால்டட் பட்டர் வந்து வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்சால்டட் பட்டர், குக்கிங் பட்டர். அதுக்கடுத்ததாக ரெண்டு பால் பேக்கெட்ஸ் வந்து வச்சுருக்கேன், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆவினில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பேக்கெட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நம்மளுக்கு ஃபுல் க்ரீமான பேக்கெட்ஸுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 liter பாலை காய்ச்சிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஐஸ்கிரீம்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கான வந்து பசும்பால் தான் வந்து நான் டெய்லி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய மெயினான அந்த ட்ரேலெல்லாம் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரிட்ஜோட மெயினான செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து ஒரு வெஜிடபிள் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டைனிங் டேபிளில் போடுற அந்த மேட் வந்து வாங்கினது, 6 pieces 3 pieces தான் டைனிங் டேபிளில் வந்து யூஸ் பண்ணுறேன், பேலன்ஸ் இருக்க 3 வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து நம்ம ஏதாவது டக்குன்னு சிந்துனுச்சுன்னா துடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டு விட்டு ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி நல்லா கீழே கேப்
விட்டு மாட்டிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் மாவுலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். சனிக்கிழமை மணிக்கு மாவு வரைக்கிறனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கண்டெய்னர் இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் இப்போ 1 கண்டெய்னர் தான் இருக்குது. நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்ததுனே டக்குன்னு வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ட்ரே வந்து ஓரளவுக்கு எப்போவுமே எம்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். வச்சாலுமே வந்து இந்த 3 கண்டெய்னர் பேக் சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எம்டியாக விட்டுருவேன். அப்போ தான் ஏதாவது டக்குன்னு வைக்கிறப்ப நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே நல்லா ஸ்பேஸ் விட்டு மாட்டினதுனால அதுக்கு அடுத்த ட்ரே வந்து கொஞ்சோட்டு கேப் தான் இருக்கும். கடைசி இடத்துல தான் நான் மாட்டியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேப்பாக இருக்கிறதுனால இதில் வந்து நான் ஒரு சின்ன பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்கெட்டில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக எப்போவுமே வச்சுப்பேன். இன்றைக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிட்டதுனால எல்லாத்தையுமே கிளிங் ராப் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் கட் பண்ணது. ஸோ அதை கிளிங் ராப் பண்ணி வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் வச்சுருக்கேன். மாதுளம் பழமே வந்து ஒரு பவுலில் பீல் பண்ணிட்டதுனால போட்டுட்டு அதை வந்து கிளிங் ராப் பண்ணி வச்சுருக்கேன். தென் கடைசியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி தென் அன்னாசி அதுவுமே வந்து ஃப்ரூட் சாலட் செய்கிறதுக்காக எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் இது மாதிரி பவுலில் போட்டு கிளிங் ராப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ 3 இது இருந்தது. ஸோ 3 வந்து நல்லா அடைச்சிதாக இருந்தது. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து ஒரு பவுலில் வந்து லெமன்லாம் வந்து நம்ம ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா அந்த வேஸ்டேஜை தூக்கி போட்டுறாமல் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா பேக் சைடில் ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணுறப்ப நல்லா வாசனையாக இருக்கும், பேக் ஸ்மெல் எதுவும் வராது. அதுக்கடுத்துதான் இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருந்ததுனால இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்கெட் வச்சாலுமே வந்து இந்த ஸ்பேஸ் எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் அந்த பேஸ்கெட் இருக்கும். நம்ம கட் பண்ணாத ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த பேஸ்கெட் வச்சுருக்கலாம் தனியாக. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் மாட்டி இதில் வந்து லெமன்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். லெமன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் சுற்றி டிஷ்யூவில் சுற்றி வைக்கிறப்ப ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்படி தாங்க இந்த 2 ட்ரே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து தான் இந்த கடைசி ட்ரேக்கும் இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல. இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் உள்ள பேஸ்கெட் வந்து உள்ளே அடங்குற மாதிரி கரெக்டாக இருந்தது இந்த ஸ்பேஸ். ஸோ அதனால் 2 பேஸ்கெட் வாங்கிக்கிட்டேன். இந்த 2 பேஸ்கெட்டுக்குள்ளே நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் வெளியில் எடுத்துகிட்டு தனியாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 பேஸ்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா சமையலுக்காக ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னரில் வந்து புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தென் இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து தோல் உரித்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டீக்கெல்லாம் கூட டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம வெங்காயத்தாள் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு ஸ்டோர் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு 2 weeks வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நான் வந்து வந்து இதில் எதுவுமே டிஷ்யூலாம் போடவே இல்லை. ஸோ அதனால் டெய்லியும் வந்து எடுத்து யூஸ் பண்ணுற அந்த கண்டெய்னரை வந்து அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்ப உள்ளே வந்து அந்த மூடிக்கிட்ட இருக்க அந்த வாட்டர் எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிருவேன் ஒரு டிஷ்யூ வச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த கண்டெய்னர் அப்படியே சாய்ச்சோம் அப்படின்னா அதில் ஏதாவது தண்ணி இருந்தால் கூட வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். டிஷ்யூலாம் எதுவுமே போடலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் கிள்ளிட்டு பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா 1 week முன்னாடியே நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். நம்ம வந்து முருங்கைக்காயெல்லாம் ஸ்டோர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா காஞ்சி போயிடும். அதுவே வந்து நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப கண்டெய்னரில் போட்டு வைக்கிறப்ப நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒரு 2 weeks கூட வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னுமே வந்து 2 கண்டெய்னர் இந்த இடத்துல வைப்பேன். ஸோ அது மாதிரி டக்குன்னு ஏதாவது நான் ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணுறேன்னா அதை வந்து இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே தான் வைப்பேன். அடுத்த நாள் மார்னிங் சமையலுக்கு எடுக்கிறப்ப இந்த பேஸ்கெட் ரெண்டையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஹேண்டிலோடையும் இருக்குது, நல்ல வெயிட்டு தாங்குதுங்க. இது 2 பேஸ்கெட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸில் வைக்கிறப்ப நிறைய திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சோண்டு ஸ்பேஸில் நம்ம இது எல்லாத்தையுமே இந்த பேஸ்கெட் வைக்காமல் அப்படியே கண்டெய்னர்லாம் வச்சோம்னா எடுக்கிறப்ப ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கை தவறி கீழே விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சு வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து எதுவுமே கை தவறி கீழே விழவே விழாது. ரொம்பவே எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வெஜிடபிள் பேஸ்கெட்டில் நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு துணிப்பையில் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம துணிப்பையில் போட்டு வைக்கிறப்ப ஒரு 1 week தேவையான வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஏர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாமே சுருங்கி போன மாதிரியே ஆகிடுது 1 week மேலே ஆகிட்டுனா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 week தேவையானது ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி துணிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து நிறையா இப்போலாம் வந்து ஆன்லைனில் கிடைக்கிற
இருக்குதுங்களா, நம்மளுக்கு வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்குனே வந்து நெட் பேக் மாதிரிலாம், ஸோ அந்த மாதிரிலாம் கூட அதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் அதுலேயே வந்து நம்மளுக்கு ஜிப்லாக் கவர் மாதிரிலாம் கிடைக்குது, அதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு 2 weeks வரைக்கும் கூட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 1 weekக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அதனால் துணிப்பையில் வந்து போட்டு சுற்றி வச்சுருக்கேன். என்னோட இந்த சின்ன ஃப்ரிட்ஜோட டூர் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோலாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.